2023 டாப் 10 மூவிஸ் பற்றி தான் பேசலான்ட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கூழாங்கால் படத்தை பற்றி பேசலாம். டாப் 10th பொசிஷனில் சொல்லிச்சிருக்கேன். ஸோ பிஎஸ் வினோத்ராஜ்னு சொல்லிட்டு இவர் வந்து மதுரை சைட்லேருந்து அவர் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு, பட் ஸ்டில் அவர் வந்துட்டு பெருசாக படிப்பு இல்லாட்டாலும் ஃப்ளவர் மார்க்கெட் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அவர் நிறைய படங்கள் பார்த்து ஒரு அந்த அதுக்கு ஒரு சினிமாவுக்கு உண்டான ஒரு சென்சிபிலிட்டியை வளர்த்துக்கிட்டு ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் பாக்ஸாக ஒரு கதை பண்ணியிருந்தார் எல்லா டேரக்டர்ஸுமே. அண்டு கான்ஸ்டண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது அகாடமி அவார்ட்ஸ்க்கும் நாமினேட் ஆகிருந்தது. ஸோ இந்த படம் 10th பொசிஷனில் வச்சுருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப ரக்தாக இருந்தாலும் ரியலாக இருந்தாலும் இந்த மாதிரி பல படங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் அ கைண்ட் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ 9th பொசிஷனில் வந்து ஜெகதனா XXX கார்த்திக் சுப்பராஜ் அவரோட பேட்லி நீடிங் கம் பேக்னு சொன்ன அவரோட 9th பிளேஸ் இருக்கிறது. இந்த ஜெகதண்டா பேசிக்கலி அவருடைய கடைசியாக அவர் விக்ரமிச்சு எடுத்த படம் சுமாராக தான் ஓட்டிட்டு இல்லை கிளிக் ஆச்சு. தனுஷ் வச்சு எடுத்த படமும் ஓட்டிட்டு இல்லை சுமாராக தான் கிளிக் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 2019 போயிட்டக்கப்புறம் பேட்லி நீடிங் ஹிட்டு தான். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவர் இந்த சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ரியலி இன்ஃபேக்ட் ஹாலிவுட் டைரக்டர் அண்டு ஆக்டர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் டேக் பண்ணி பென்ஷன் பண்ணியிருந்தாங்க ட்விட்டரில் இது மாதிரி அவரை பற்றி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தோட ரீச் இருந்தது. ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப டெப்த்தாகவும் இருந்தது. அண்ட் ஆல்சோ எஸ் ஜே சூர்யா தான் லாஸ்ட் 2 இயர்ஸை கலக்கிட்டிருக்காரு. எம்ஆர் ராதா குட்டி எம்ஆர் ராதா அளவுக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்புறம் மார்க் ஆண்டனி வந்து 8th பொசிஷனில் வச்சுருக்கேன். மார்க் ஆண்டனி வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் பேக் டு த ஃபியூச்சர் படம் மாதிரி ரொம்ப யூனிக்காக இருந்தது. தமிழ் சினிமா இப்போ பயங்கரமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அகெயின் எஸ் ஜே சூர்யா ஹியர் ராக்கிங். விஷாலும் வந்து நல்லா கம்பேக் கொடுத்துருந்தார் இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு 7th பொசிஷன் வந்து லியோ வச்சுருந்தேன். ஸோ லியோ படம் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிசிசம் ரொம்ப இதெல்லாம் இருந்தாலும் பட் ஸ்டில் நான் அதை விட்டு கொடுக்காமல் 7th பொசிஷனில் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் க்ரியேட் பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ். அவர் படத்தில் வந்துட்டு அவரோட அந்த யூனிவர்ஸை வந்து சாலிடாக ராக்காக க்ரியேட் பண்ணுறாரு. அதே மாதிரி அவருடைய லீட் கேரக்டரோட கேரக்டரைசேஷன் அந்த கேரக்டர் ஆர்க்கு வந்து ரொம்பவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். அவருடைய அந்த காமிக் சென்ஸோட காமிக்ஸ் புக்கில் படிக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு சென்சிபிலிட்டியோட அவர் மூவி பண்ணுறாரு. அதை வந்துட்டு ரியலாக வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிரியேட்டிவ் அவுட் ஆஃப் பாக்ஸ் பண்ணுற டேரக்டரில் அவரும் ஒருத்தர். அதுக்கப்புறம் ஜெயிலர் படத்தை வச்சுருக்கேன் 6th பொசிஷனில். நெல்சன் படம் வந்து எனக்கு பேசிக்கலி அவ்வளோ இது வரைக்கும் கிளிக் ஆனது இல்லை. ஆனால் அவருடைய சென்சிபிலிட்டி இப்போ நல்லாவே புரியுது. ஒரு மாதிரி ரியலிஸ்டிக் ஒரு 4 கேரக்டர்ஸு அதே மாதிரி ஒரு சர்ரியலான ஒரு ஈவெண்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப கொஞ்சம் எதையும் பார்த்தியும் காப்பி அடிக்காமல் கொஞ்சம் ஒரிஜினலாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்கிரிப்டு அந்த நம்ம கல்ச்சர் நம்ம ரியல் லைஃப் ஓட்டி அந்த விஷயத்தினாலே ஒரு இந்த படத்தை நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன் 6th பொசிஷனில். அதுக்கப்புறம் சித்தா. ஸோ சைல்டு அபியூஸ் பற்றி இது வரைக்கும் எத்தனை படங்கள் வந்திருக்கு, எவ்வளோ கிளிக் ஆகிருக்கு, எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த படம் வந்துட்டு சித்தார்த் வந்து நல்ல எஃபர்ட் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த வகையில் இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. டைலாக்ஸும் ரொம்ப ஸ்கிரிப்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருந்தது. டென்ஸ் டென் லேயராக இருந்தது. கரெக்டாக வந்துட்டு ஒரு லாஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனோட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பொயட்டிக்காக நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படம். அதே மாதிரி வந்து போர்த்தொழில் வந்துட்டு சேரன் நடித்த வந்து 2010 ஒரு படம் வந்தது. அது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஜானராக இருந்தது. அந்த படம் பேர் வந்து யுத்தம் செய்ய நினைக்கிறேன். ஸோ அதோ அந்த யூனிக்கான படம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 13 இயர்ஸாக அந்த மாதிரி ஒரு படம் வரவே இல்லை. அது மிஸ்கினோட படம். ஸோ அதில் வந்து மியூசிக் ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஸோ ஃபில்ம் நாயர்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் அந்த மாதிரி ஒரு இது உண்டு, டிடெக்டிவாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஒரு 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 ஹியூமன்லி எஃபெக்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் வந்து நல்லா கம்பேக் சரத்குமார்க்கு. ஸோ விடுதலை படம், விடுதலை படம் வந்துட்டு ரொம்ப இன்டிசிப்ளினாக பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வெற்றிவாரர் கூட எல்லா இதுலேயும் சொல்லிகிட்ருக்காரு. பட் ஸ்டில் எப்படியோ அவர் வந்து அதோடய சோல் ரீச் பண்ணிட்டார். அதே மாதிரி வந்துட்டு கேஸ்டிங் டெசிஷன்ஸும் ரொம்ப ரொட்டேட் பண்ணி ரொம்பவே வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவர் குவாலிட்டி வர வரைக்கும் விட்டுறது இல்லை. அவர் வந்து அந்த டெப்த்தை அச்சீவ் பண்ணிடுறாரு. அதனால் விடுதலை படம் வந்து கண்டிப்பாக நான் வந்து 4th பொசிஷனில் வைப்பேன். ஜெயமோகன் ரைட்டிங்லேருந்து அவரை கொண்டு வந்தது வந்து இவ்வளோ கிளிக் பண்ணது வந்து பெரிய விஷயம். நான் ஜெயமோகன் வந்து ரொம்ப ஆஃப் பீட்டாகவும் ரொம்ப ஃபிலாசபிக்காகவும் இருக்கும். பட் அந்த லீட் கேரக்டர் வந்து இந்த சின்ன ஒரு சாதாரண போலீஸ் கேரக்டர் மாதிரி காமிச்சு அவருக்கு ஒரு கேரக்டராக குடித்தது வந்து அகெயின் கிட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்பர் 2 பொசிஷன் வந்து தாதா சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி கவின் வந்துட்டு ஒரு நல்ல ஹீரோவாக நல்லா ஜெயிச்சுட்டு வராரு. இந்த படம் நல்லா கிளிக் ஆச்சு. இது 2nd பொசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஆர்டினரியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக டீப் டச் பண்ண மாதிரி இருந்தது. அதனால தான் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக 2nd பொசிஷன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மாமன்னன். பட்
பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இந்த படம் இருந்தாலும் கூட இந்த படத்தில் வச்சுருந்த தீமு, அந்த பண்ணைங்களை வச்சு அவர் வளர்க்குற அந்த பண்ணையாக இருக்கட்டும், இல்லை வடிவேலோட கேரக்டராக இருக்கட்டும், அவரோட சட்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா படத்தோட கதை வந்து சிம்பிள் ஒன் டைம் கல்லால் அடித்து கிணத்துல இருக்கிறவங்கள இது பண்ணி அதனால் வர ஜாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனத்தவங்களை பற்றி நல்லா பேசியிருந்தார். இவர் வந்து ரியல் டைம் ரெபல் மாரி செல்வராஜ் வந்துட்டு நிஜமாகவே ஒவ்வொரு படங்களும் சத்யஜித் ராய் அளவுக்கு தான் பண்ணுறாரு. அதனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்கேன்.